நான் இதே ஸ்கூலில் தான் படித்தேன். இந்த எஸ்எம்சி திட்டம் வந்ததுலேருந்து நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சேர்ந்துருக்க மாதிரியே இருக்குது. எஸ்எம்சி மூலம் வந்து ஆய்வுக்கூடம் கேட்டிருந்தோம், அது மூலமாக எல்லாமே எங்களுக்கு கிடச்சிருக்கு. எஸ்எம்சிக்கு நன்றி. இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற இந்த மாற்றத்துக்கும் எங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருந்தது இந்த எஸ்எம்சி தான். எஸ்எம்சி குறித்த புரிதல் வந்து ஆரம்பத்தில் இல்லாமல் இருந்தது, அதன் பிறகு பெற்றோர்களுக்கிடையே ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. எஸ்எம்சி அப்படின்றது வந்து பள்ளியை நோக்கி கேள்வி கேட்பது மட்டும் நோக்கம் அல்லாமல் என்னுடைய கருத்துக்கள் அவருடைய கருத்துக்களை சேர்ந்து இந்த பள்ளிக்கு எது சிறந்தது என்று நாங்கள் எண்ணி இன்னைக்கு பள்ளியோடத்தை வந்து நல்ல நிலைமைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஸ்கூல்ல என்னோட பசங்க 2 பேர் படிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானதை இங்கே வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. அதையும் ஆசிரியர்கள் கேட்டு அவங்க கூட இணைஞ்சு நாங்கள் நிறைவேற்றுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து தனியார் பள்ளியை விட எங்கள் ஸ்கூலில் வந்து கட்டமைப்பு வந்து நாங்களே சேர்ந்து நல்ல தெளிவாக உருவாக்கியிருக்கோம். முதல்ல வந்து எங்கள் பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி பொடி அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து தலைமை ஆசிரியர் வந்து தீர்மானம் எஸ்எம்சி மூலமாக ஒரு தீர்மானம் வச்சோம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு சார் வந்து தீர்மானத்தை வந்து அந்த போதைப்பொருள் ஒழிப்பு அந்த இதை வந்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தாங்க. முதல்ல வந்து எஸ்எம்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு கல்வி நிறுவனம், அவ்வளோதான். ஆசிரியர் மாணவர் அப்படின்ற ஒரு நிறுவனமாக மட்டுமே இருந்தது. இன்றைக்கி எஸ்எம்சி வந்ததற்கு பின்பு வந்து சமூகத்தோடு தொடர்பு கொண்டு சமூகம் என்ன பங்களிப்பை வந்து பள்ளிக்கு அளிக்க முடியும் என்ற வாய்ப்பினை இந்த பள்ளி மேலாண்மை குழு எங்களுடைய பள்ளிக்கு வழங்கியிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாகும். இந்த வருடத்தில் வந்து எஸ்எம்சியில் வந்து எங்களுடைய பள்ளி வந்து சிறந்த எஸ்எம்சியாக மாவட்ட கலெக்டர் அவர்களிடமிருந்து அவார்டு வாங்கியிருக்கோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆசிரியர்கள்ட்ட வேணும்னு கேட்டோம், அதுவும் அவங்களுக்கு ஏற்பாடு படுத்தி கொடுத்து பிள்ளைங்க நல்லாவே இங்கிலீஷ் பேசுதுக படிக்குதுக. எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து தண்ணி வசதிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஆரோ வாட்டர் போட்டிருக்கோம். பள்ளி குறித்த அந்த எஸ்எம்சி குறித்த புரிதல் வந்து ஆரம்பத்தில் இல்லாமல் இருந்தது, அதன் பிறகு பெற்றோர்களுக்கிடையே ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. இந்த டன்னலில் வந்து ரொம்ப நல்லா செய்வாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. வருங்காலங்களிலும் இந்த எஸ்எம்சியை மேம்படுத்தி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டாகவும் சிறந்த ஒரு கல்வியையும் கொடுக்க எஸ்எம்சி பயன்படும் என்பது என்னுடைய மேலான கருத்தாகும். பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள், அரசு பள்ளிகள் நடக்க இருக்க மறு கட்டமைப்புக்கான கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பாக செயல்பட்டு அரசு பள்ளிகளை செம்மையாக்கி மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கணும்னு உங்களை அன்போடு அழைக்கிறேன். பள்ளி மேலாண்மை குழுக்களை வலுப்படுத்துவோம், பள்ளிகளை வளப்படுத்துவோம். நம் பள்ளி நம் பெருமை. அன்பான பெற்றோர்களே, பள்ளி மேலாண்மை குழு அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டதற்கு நன்றி. பெற்றோர்கள் அனைவரும் நமது குழந்தைகள் படிக்கும் பள்ளிகளுக்கு செல்வோம். பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பில் பங்கு கொள்வோம். பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்புக்கான நாட்கள் August 10 மற்றும் 17 தொடக்க பள்ளிகள், August 24 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள், August 31 நடுநிலை பள்ளிகள். பெற்றோர்கள் அனைவரையும் இதில் பங்கேற்க அழைக்கிறது பள்ளிக்கல்வித்துறை.